அனைத்து ஞானிகளுக்கும் ஞானி பேசுவது. அதாவது என்ன சொல்கிறது, இப்போ எங்கள் வீட்டிலலாம் பார்த்தாங்கன்னா, ஏன்னா நான் பண்ணனை அளப்புற அப்படி, யாரும் எதுவும் தவறாக நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் என் மனசோட மனசில் மனசை வெளிப்படுத்துகிறத பதுக்கிட்டு, நீ நல்லா இருந்த பரவா நல்லா இருந்த பரவான்னு சொல்லலை, வரதை நான் சொல்லிடுறேன். சின்ன வயசுலேயே குடும்ப பொறுப்பு வந்தது, அதில் திறமையாக இருந்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எதுபடுத்த எது எங்கே போனாலுமே நான் என்னை தனியாக காட்டிக்கணும்னு அது ஒரு சின்ன வயசுலேருந்து இருக்கும். ப்ளஸ் டூ வரைக்குமே ஃபஸ்ட் ரேங்க் ஃபஸ்ட் ரேங்க் ஃபஸ்ட் ரேங்க், சரிங்களா. ப்ளஸ் டூ காலாண்டு போச்சு, காதல் வந்தது. அந்த காதலால் படிப்பு கொஞ்சம் நாசாச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே மேற்கொத்து வரும்போது எங்கள் அப்பா கால் உடஞ்சிட்டார். குடும்பத்தை யார் காப்பாற்றுறதுன்னு தெரியாது. ஹாஸ்பிட்டலில் வந்து கடவுளே யாரா நம்ம குடும்பத்தை காப்பாற்றுவான்னு கை போது, அப்பா நான் இருக்கேன்னு துணிச்சலாக ப்ளஸ் டூ பதினேழு வயசில் குடும்ப பொறுப்பு எடுத்தேன். 19 வயசுலேயே எல்லாத்தையும் சரி பண்ணி ஒரு நல்ல ஒரு செயல் பார்த்தீங்களா. அப்போ வந்து ஃபுல்லாகவே செயல் தான் யோசனை இருக்கும். அது ஏன் எப்படி முன்னேறினேங்கிறதெல்லாம் செயலோடு தான் போச்சு. அந்த விதத்தில் நாம் ஒரு கருவியாக இருந்து தம்பி படிக்க வச்சு ஒரு ரோட்டில் ஃப்ளாட் பார்த்தில் இருந்து ஒரு பெரிய அளவுக்கு நாமளும் ஒரு பில்டருங்கிற ரேஞ்சுக்கு வந்து உருவாகி கொண்டு வந்து நிறுத்தணும். அதில் அப்புறம் தான் சொன்னமே ஆணவம் திமிர் தேவையில்லாத சகவாசங்கள், அதில் வந்து தண்ணி, அதாவது ஐயா சொன்னார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த வார்த்தை, தண்ணி வந்து நாம் போடுறா அது தண்ணி, ஆனால் தண்ணி நம்மளை போட்டால் அது தவறு. நான் அந்த தண்ணி நம்மளை போடுற அளவுக்கு ஒரு சூழலை தள்ளிச்சு எல்லாம் சொல்லுவேன், போவேன் ஒவ்வொன்றா போவேன். ஓ பரவாயில்ல, ஒரு மாதம் குடிக்காக இருப்பேன், உடனே இந்த வேஷத்தினால என் பையன் என் பொண்ணு என் பொண்டாட்டி எல்லாம் கேட்பாங்க. இந்த மாதிரி பல எண்ணிகளும் நடந்திருக்கு. ஆனால் என் குடும்பத்தில் இது நீ பார்க்க வேண்டிய சூழல் இருந்தால், இதுக்கு மேலே இருக்கிற உங்கள் அப்பா வேறு, உன் கணவர் வேறு, உன் மகன் வேறு, சரிங்களா. எதாவது செயல் செயலை விட்டுட்டு நாம் தேவையில்லாத நம்ம மனசுக்கு கொண்டு போய் ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே தப்பு பண்ணிட்டோமேன்னு குற்றம் வச்சு யாருமே இருக்காதிங்க. நான் இன்னொரு சொல்லி விரும்புகிறேன், முதலாக வந்து அதை சொல்லாக கூட போயிருப்பேன். முந்தானாலே ஒரு கீழே சாப்பிட்டுட்டும் போது கீழே வேடு மண் சக்திக்கு வந்து வெறுங்கால நடக்கணும்னு சொன்னாங்க. சரி, நான் வந்து ஒரு ஆர்வத்தில் ஐயாவோட வாக்கி வெறுங்காலில் போயிட்டேன். போயிட்டு அந்த மூங்கல் இதில் வைக்கும் போது காலில் முள்ளு குத்திருச்சு. அதோட எரிச்சல் பயங்கரமாக இருந்தாலும் நம்ம அவர் பாதையில் போகிறோமே, ஒரு எளிய குரு யோசிச்சு பார், குருன்னா பயங்கர பாடி காணுமா, நாலு பேர் வருவாங்க பிடிச்சிப்பாங்க தள்ளு தள்ளு தள்ளுபாங்க. ஒரு மனிதன் ஒரு குழந்தை ஒரு தகப்பை ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு போகிற மாதிரி கூட்டிகிட்டு போகிறாருங்கிற ஒரு தாட்டில் ஒரு மாதிரி, சரி நம்ம இதை சுத்தம் பண்ணிடுறோம் அப்படின்னு நினச்சேன். அது அன்றைக்கி சுத்தம் பண்ணி நேரமாக எந்திரிக்க முடியல, சுத்தம் பண்ண முடியல. ஆனால் நேற்று வந்து நான் போகும்போது இந்த வாட்ச்மேன் வீட்டில் ஒரு வேலைக்கு வேறு எடுத்துகிட்டு போயிட்டேன். அது எனக்கு கூச்சமாக இருந்துச்சு, ஐயோ நம்மளை இது தப்பாக சொல்லிடுவாங்களோ பண்ணிடுவாங்களோன்னு இருந்தாலுமே வந்தது எது வேணால் வந்துட்டு போட்டேன். என்ன வரதான் செய்யும், நீ செயல் செய்யின்னு கண்ணுக்கு தூரம் நீ போன அப்புறம் தூக்கூட ஆரம்பித்தேன். ஆனால் 10 அடி தான் பார்த்தா போயிட்டே இருக்கு, புரியுதுங்களா. ஆனால் செயல் செயல் செயல்னு அது எனக்கு முழு மனசாக ஃபுல்லாக சுத்தம் பண்ணிவிட்டு தான் வெளியில் வந்துட்டேன். அப்புறம் ஐயா நடந்து வந்தார், இப்போ தான் வந்தீங்களா அப்படின்னு, ஆமாங்க ஐயா அப்படின்னு. அதை வந்து ஒரு தம்பி சொன்னிச்சு, ஐயா அப்போ தான் சொல்லிட்டு இருந்தாரு கால் வலுக்கும் அந்த தம்பி. எனக்கு என்னவோ ஐயா சொல்லி நான் செஞ்ச மாதிரி எனக்கு அது என்ன பெரிய என்ன சொல்கிறது தெரியல. அதெல்லாம் வந்து யாராக இருந்தாலும் சரிங்க, நாம் செய்கிற செயல் ஒரு ஆத்மாவுக்கு அது சொல்லாக இருக்கலாம், இல்லை உதவியாக இருக்கலாம், உணவாக இருக்கலாம். நாம் செய்கிற செயல் அடுத்த ஆத்மாவுக்கு நன்றி புரியுதா உணர்வாக இருக்கணும், அவ்வளோதான். ரொம்ப சந்தோஷங்கய்யா. ஐயா வந்து சொல்லணுன்னா ஐயா வரங்கய்யா, சரிங்களா, வரம். ஏன்னா ஒரு முடியாதுங்க, அதாவது ஒருத்தர் என்ன இப்போ இந்த ஐயா கூட பேசும்போது என்னப்பா ஒரு ஏன் வாய் இந்த வளருதுங்கிற மாதிரி அது உண்மையை பேச முடியல. நீங்கள் யூடியூப்பில் என்ன போட்டீங்களோ அதே தான் பேசுகிறீங்க. ஒரு செயலெலாம் உண்மைன்னா உண்மை தானே, அதே கதை அதே தான் போயிட்டுருக்கு. உண்மைக்கு பேர் உண்மை தானுங்க. அதனால் ஞானங்கிறது வந்து மிக மிக எளிது. இந்த ஞானத்தை கொண்டு போய் நம்ம குடும்பத்திட்ட செலுத்தும் போது பற்பல பிரச்சனைகள் வரும், அதுக்கும் 10 கட்டளை கொடுத்துருக்காரு, சரிங்களா. நான் போய் உணர்வுபூர்வமாக செயலை செய்ய போகிறேன். நம்மளும் எல்லாம் குடும்பம் சொந்தம்னு சொல்லியாச்சு. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு செயல் எல்லாருமே எல்லாம் ஒரே மாதிரி நடத்த முடியாது. அது எந்த ஒரு செயலில் ஒரு தொழிலோ இல்லை ஒரு குடும்ப உறவோ அதில் சக்ஸஸ் பண்ணிங்கன்னா தயவு செய்து பகிர்ந்துக்காங்க. ஏன்னா அதுதான் ஒன்று வேணும். ஏன்னா ஞானத்தேடலில் வந்து நம்ம வெறும் ஏற்றுச்சுடக்காக போனால் ஒன்றும் முடியாதுங்க. குடும்பத்திட்ட சொசைட்டிகிட்ட எப்படி நம்ம பழகிறோம், அந்த பகிர்வு பகிர் முடிஞ்ச பகிர்வு நான் இப்படி சக்ஸஸ் பண்ணம்பா அப்படின்னு சொன்னீங்களா, கண்டிப்பாக எல்லாரும் படித்து படித்து முன்னேறீங்களா. இல்லை அந்த ஞானத்தை அந்த பொறி ஸ்பார்க்கு அந்த ஸ்பார்க் அந்த வார்த்தையில் கூட விழலாம்.
என்னோட தயவு கூர்ந்த கருத்து அதுதான். நீங்க என்ன கத்துக்கிட்டீங்களோ, நீங்க என்ன அதை அப்ளை பண்ணி சக்சஸ் பண்ணிட்டீங்களோ கொஞ்சம் வெளியில விடுங்க. ஏன்னா ஐயா வந்து ஒரு பெரிய வரத்தை யாராரோ என்னென்னமோ சொல்றாங்க. ஒன்னும் இல்லைங்க, அறுபஞ்சு கத்துறா ஒளி ஒடிவானாரு, சரி ஓகே அவர் ஒளி ஒடிவானாரு, எல்லாம் ஆனாங்களா ஆவலை, புரியுதுங்களா ஐயா? ஆனா இந்த ஞானத்தை வந்து எளிமையா கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் தெரியணுங்கிறதுக்காக இவ்வளவு பாடுபட்டு இந்த அளவுக்கு செஞ்சுட்டு இருக்கும் போது கண்டிப்பா இந்த மிஷனுக்காக ஐயா எனக்கு தெரிஞ்சு நான் ஏற்கனவே ஓட்டவாயி பெருமை விரும்பி சரிங்களா, எனக்கு தெரியும் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல நம்மகிட்ட எல்லாருமே நல்லா இருப்பாங்க ஒரு நம்பிக்கை எனக்கு கொடுத்துட்டு போறீங்க. ரொம்ப நன்றிங்க.